ஓம் தத்பருட்சாய வத்மகே பக்ரதுண்டாய தீமகே தன்னோ தந்தி பிரச்சோதய ஓம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனிய யட்ச ராகவ கேதவ நமக. உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம். நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வாசியும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். 21/1/2021 சார்வரி வருடம் தை மாதம் 8ஆம் தேதி வியாழக்கிழமையாகிய இன்றைய திதி அஷ்டமி. மாலை 5:03 பின்பு நவமி. நட்சத்திரம் அசுபதி. மாலை 4:58 பின்பு பரணி. நல்ல நேரம் காலை 10:30 11:30 வரை, மதியம் 11:30 12 வரை. ராகு காலம் மதியம் 1:30 3 வரை. யமகண்டம் காலை 6:00 7:30 வரை. குளிகை காலம் காலை 9:00 10:30 வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் ஹஸ்தம் சித்திரை. வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய எண்கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் 3 விதி எண் 9 பஞ்சபூத சாஸ்திரப்படி சம நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தினப்பலன்களை பார்க்கலாம். மேச ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு ஆரோக்கியத்தில் திருப்தி கிடைக்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய நாள் ஆரம்பமாகுது. நீண்ட நாள் கடன் தொலையிலிருந்து விடுபடக்கூடிய நாளாகவும் புதிய தொழில் ஆரம்பிக்கக்கூடிய எண்ணங்கள் பலிதமாகக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சிவலிங்க அபிஷேகத்திற்கு சந்தனம் அல்லது பால் அல்லது தேன் வாங்கி தருவது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் சரஸ்வதி தேவி. அதிஷ்டையன் 5 அனுகூலமான வர்ணம் இளம் சிவப்பு. அதிஷ்ட எழுத்துக்கள் கச் ஐ. ரிஷப ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு அதிகாரமும் பதவியும் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். உங்களுடைய செயல்பாடுகளில் வந்து ஆளுமையான செயல்பாடுகள் அதிகரிக்கும். புதிய சிந்தனைகள் வெளிப்படும். கலையுணர்வு சம்பந்தப்பட்ட அல்லது கலைத்துறை சம்பந்தப்பட்ட ஆசைகளும் கனவுகளும் நிறைவேறும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உணவு விஷயத்தில் கவனமாக இருப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் சண்முக பெருமாள். அதிஷ்டையன் 5 அனுகூலமான வர்ணம் இளம் பூதா. அதிஷ்ட எழுத்துக்கள் FB. மிதுன ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு கனமான தன லாபம் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். உங்களுடைய செயல்பாடுகளில் வந்து கச்சிதமும் நேர்த்தியும் கீர்த்தியும் அதிகரிக்கும். அதன் காரணமாக தன பண வருமானங்கள் மிகுதியாகும். நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வெறுப்பு என்ற விஷயத்தை ஒதுக்கி வைப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் துர்கா தேவி. அதிஷ்டையன் 4 அனுகூலமான வர்ணம் சில்வர் கிரே. அதிஷ்ட எழுத்துக்கள் AZ. கடகம் ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு பொறுப்புகள் கிடைக்கக்கூடிய சிறப்பான நாளாக இன்றைய நாள் ஆரம்பமாகுது. உங்களுடைய செயல்பாடுகளில் வந்து சீரான ஒரு கச்சிதமான செயல்பாடுகள் அதிகரிக்கும். வாய்ப்பேச்சு மூலமாகவே வருமானங்கள் மிகுதியாகக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். குடும்பத்தில் ஒற்றுமையும் குதூகலமும் அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சினத்தை தவிர்ப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் பிரம்மதேவர். அதிஷ்டையன் 9 அனுகூலமான வர்ணம் கிளிப்பச்சை. அதிஷ்ட எழுத்துக்கள் HM. சிம்ம ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு பயணங்களால் பணவரவு கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் ஆரம்பமாகுது. உங்களுடைய செயல்பாடுகளில் பக்குவமும் நிதானமும் அதிகரிக்கும். புதிய தொழில் ஆரம்பிக்கக்கூடிய எண்ணங்கள் சிறிய தடை மூலமாக நிறைவேறும். அதே சமயம் புதிய கடன் அல்லது புதிய உதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இன்றைய நாளுக்கான சிறப்பு. அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பவல மல்லியை தானம் செய்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஆதிசேஷர். அதிஷ்டையன் 6 அனுகூலமான வர்ணம் பொன் நிறம். அதிஷ்ட எழுத்துக்கள் IR. கன்னி ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு தடங்கள் இல்லாமல் தன வரவுகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாள். நீண்ட நாள் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வியாபார சம்பந்தப்பட்ட வகையில் இது நாள் வரையில் இருக்கக்கூடிய போட்டி பொறாமைகள் தானாக விலகும். வியாபார சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வெகுமதி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஓம் ஸ்ரீம் புவனேஸ்வரியை நம என உச்சரிப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் மகாலட்சுமி. அதிஷ்டையன் 4 அனுகூலமான வர்ணம் பால் வெண்மை. அதிஷ்ட எழுத்துக்கள் DN.
துலாம் ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு கண்ணியமான புண்ணியங்கள் கிடைக்கக்கூடிய கச்சிதமான நாள். கடந்த காலங்களில் செய்த தான தர்மங்களுக்கு உண்டான புண்ணியங்கள் இன்றைய நாளில் அதிகரிக்கும். போகாத புண்ணியஸ்தலங்களுக்கு போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். தீராத நோய் தொழிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பு இன்றைய நாளுக்கான சிறப்பு. அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் இறைவன் சன்னதிக்கு இளநீர் தானம் செய்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் யம தர்மராஜா. அதிஷ்டையன் 8, அனுகூலமான வர்ணம் சிவப்பு, அதிஷ்ட எழுத்துக்கள் இ. விருச்சிக ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு இது நாள் வரையில் இருக்கக்கூடிய விரக்திகள் விலகி திருப்திகள் பெருகக்கூடிய அருமையான நாளாக இன்றைய நாள் ஆரம்பமாகுது. பூமி சம்பந்தப்பட்ட வகையில் சாமி வரம் கொடுத்த மாதிரி யோகங்கள் அதிகரிக்கும். ஒரு சில பேருக்கு புதிய பூமி அல்லது இடம் மனை வாங்கக்கூடிய ஆசைகள் பலிதமாகும். வீட்டு கடன் தொல்லையிலிருந்து விலகக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் செல்ல பிராணிகளிடம் அன்பு காட்டுவது நல்லது, அல்லது செல்ல பிராணிகளை தொல்லைப்படுத்தாமல் இருப்பதும் நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் சக்கரத்தாழ்வார். அதிஷ்டையன் 7, அனுகூலமான வர்ணம் சென் நிறம், அதிஷ்ட எழுத்துக்கள் என் ஹச். தனுசு ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு ஆன்மீக எண்ணங்கள் அதிகரிக்கக்கூடிய நல்ல நாள். எந்த ஒரு விஷயத்திலும் அதாவது நிதானத்தை கடைபிடிக்கக்கூடிய பக்குவங்கள் அதிகரிக்கும். வேகம் அப்படிங்கிற விஷயத்தில் விவேகம் அதிகரிக்கும். புதிய வீடு வாங்கிறது, மனை வாங்கிறது அல்லது தொழில் ஆரம்பிக்கக்கூடிய எண்ணங்கள் ஒரு சில பேருக்கு பலிதமாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் நேரம் கிடைக்கும் பொழுது தியானத்தை கடைபிடிப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஹயக்ரீவர். அதிஷ்டையன் 5, அனுகூலமான வர்ணம் வாடாமல்லி, அதிஷ்ட எழுத்துக்கள் என் யு. மகர ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு மனித நேயம் மிகுதியாகக்கூடிய மகத்தான நாள். எந்த ஒரு விஷயத்திலும் தன்னுடைய நலன் அப்படிங்கிறத விட சமுதாய நலன்களை பேணி காக்கக்கூடிய பக்குவம் உருவாகும். பொது நல சம்பந்தப்பட்ட, பொது வாழ்வு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அக்கறை அதிகரிக்கும். பொதுவாகவே பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு திடீர் பிரபல்யம் உதயமாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பிள்ளைகள் வழியில் கவனம் செலுத்துவது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் நடராஜ பெருமாள். அதிஷ்டையன் 1, அனுகூலமான வர்ணம் ஊதா, அதிஷ்ட எழுத்துக்கள் ஐ எல். கும்பராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு துணிவாக செயல்பட வேண்டிய நல்ல நாள். ஒரு சில நேரங்களில் துணிவு, ஒரு சில நேரங்களில் பணிவு, ஒரு சில நேரங்களில் பக்குவம், ஒரு சில நேரங்களில் நிதானம், ஒரு சில நேரங்களில் சிந்தனை அப்படிங்கிற விஷயத்தை விகிதாச்சாரமாக பிரித்து புரிந்து நடந்து கொள்ளக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அலைபேசியில் கவனமாக பேசுவது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஜம்புகேஸ்வரர். அதிஷ்டையன் 8, அனுகூலமான வர்ணம் கருப்பு, அதிஷ்ட எழுத்துக்கள் ஏ இஜன். மீன ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு மேன்மையான எண்ணங்களும் மேலான பேச்சுக்களும் இன்றைய நாளில் அதிகரிக்கும். உங்களுடைய தகுதிகள் மிகுதியாகக்கூடிய அளவுக்கு சந்தர்ப்பங்கள் சாதகமாகும். எந்த ஒரு தொழிலாக இருந்தாலும் வியாபாரமாக இருந்தாலும் நட்டமில்லாத நன்மைகளை சந்திக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அம்மன் சன்னதிக்கு திருமஞ்சன தூள் தானம் செய்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் காமதேனு. அதிஷ்டையன் 1, அனுகூலமான வர்ணம் காவி, அதிஷ்ட எழுத்துக்கள் எஸ் யு. நெஞ்சுக்கிணைய நேயர்களே, 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான கோச்சார ரீதியான பொது பலன்களை பார்த்தோம். இருந்தாலும் உங்களுடைய அடிப்படையான ஜாதகத்தை ஆராய்ஞ்சு பார்க்கும் பொழுது உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட உண்மையான யோகங்களையும் உறுதியான அதிர்ஷ்டங்களையும் அறுதியிட்டு தெரிஞ்சுக்க முடியுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் நினைவுபடுத்தி, ஒரு மனுஷால யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து, அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும், உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே. ராம்.